ஓகே மார்ஸ், நமக்கு இன்றைக்கி ஃபோர்த் ஆனிவர்சரி ஸ்பெஷலாக இன்னொரு ஈவெண்ட்டை ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம போன வீடியோவில் தான் பார்த்தோம், நமக்கு ஒரு தாம்சன் வரப்போகுது, மியூசிக் பார்ட்டியில் ஒரு தாம்சன் வரும்னு சொல்லியிருந்தோம். மியூசிக் பார்ட்டின்னு ஒரு புது ஈவெண்ட்டுன்னு நினச்சோம், பட் நமக்கு ஆனால் ஃபேடர் வீலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. போன வீடியோலே சொல்லியிருந்தோம், நிறைய சர்வருக்கு ஃபேடர் வீலில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க, நமக்கு லான்ச் பண்ணுவாங்களான்னு தான் யோசித்தோம், பட் லான்ச் ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி அதை எடுத்து காட்ட போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆக போகுதுன்னு. அதுக்கப்புறம் இந்த டாப்பாக பேரை நான் பண்ணல, டிமிட்ரி கேரக்டரு இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில, எல்லாரும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓபி பவர் அப்படி இப்படின்லாம் இல்லைங்க, அலோகே தோக்கடிச்சுனாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நான் டாப்அப் பண்ணிட்டு தாம்சன் முக்கியமாக எடுத்து காட்டணும். பரவாயில்ல, ஃபேடர் வீலில் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 1000 டைமண்ட்ஸ் 1200 டைமண்ட்ஸ்குள்ளே உழுந்துடும். ஓகே, நம்ம டாப்அப் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கேரக்டருக்கு ஓகே டாப்அப் பண்ணியாச்சு கார்ஸ், நம்ம போய் அந்த கேரக்டர் கிளைம் பண்ணிக்கலாம். கேரக்டர் மட்டும் தான் டாப்அப் பண்ணியிருக்கேன், பண்டில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டாப்அப் பண்ணுங்கள். நான் கேரக்டர் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், எனக்கு தேவை அது மட்டும்தான், பண்டில் எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, நம்ம கேரக்டர் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், லக்கீராயில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இன்னும் உண்மையிலுமே எஃபெக்ட்லாம் பயங்கரமாக தான் கொடுத்துருக்காங்க போல். வெப்பன் ராயல் நான் இன்னும் வெப்பன் ராயல் ஸ்பின் பண்ணி பார்க்கல, ஓச்சர் முடிய போகுது, 10 ஓச்சர் மட்டும் ஸ்பின் பண்ணி பார்க்குறேன். எனக்கு க்ரோஸாக அவசியம் இல்லை, அதனால் நான் எடுக்கிறத நீங்கள் உங்களுக்கு தேவைனா நிச்சயமாக எடுத்துக்கோங்க. நல்ல லக்கெல்லாம் வச்சுருந்தீங்க, 90 மேலாம் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துருங்க க்ரோஸாவை. நல்லா ஸ்கின் தான், பட் எனக்கு க்ரோஸாக தேவை இல்லை, நான் அடுத்த கன் வந்தால் பார்த்துக்கிறேன். ஓகே, நம்ம இந்த ஃபேடர் வீல், அப்பா தாம்சனுக்கு எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குது. அதோடய லுக்கு 1987 பார்த்தோம், இதுக்கும் பார்த்தோம், அதே மாதிரியே இங்கேயும் லுக் இருக்குது, பரவாயில்ல சூப்பராக இருக்குது. இது இன்னும் இந்த இடத்த கோல்டாக வேறு எடுத்து தொலைல எடுக்கணும். சரி, இதை விடுங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம டைமண்ட் ட்ரைவ் முடிய போகுது, நான் டைமண்ட் ட்ரைவில் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோவில், ஆட் பண்ணிடுறேன் பின்னாடி. பூயா ஃபார் யுவர் சிட்டி, இந்த கிரிக்கெட் பண்டிலெல்லாம் ரிடீம் பண்ணிட்டீங்களான்னு தெரில, நான் பண்ணிட்டேன். ஓகே, நான் இப்போ போய் ஃபேடர் வீலில் ஸ்பின் பண்ணலாம். நான் சும்மா செக் பண்ண தான் வந்தேன், வேறு எதுவும் வந்திருக்கான் ஈவெண்ட்டு, வேறு எதுவும் வரல, இது ஒன்று தான். நம்ம கன் கிரேட்டே எதோ போல் ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா நீங்கள் பர்மனெண்ட்டு கொடுக்க மாட்டாங்க, அதனால தான் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். டென்ஷன் ஆகி ஃப்ரீ ஸ்பின்னில் யாருக்கும் கிடச்சிதுன்னா சொல்லுங்கள், கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது யாருக்குமே. யாருக்கும் கிடச்சிருந்ததுன்னா பார்க்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கும் கிடச்சிருந்ததுன்னா. ஓகே, ரைட்டு, ஃப்ரீ ஸ்பின்னில் வவுச்சர் கொடுத்தாங்க, பரவாயில்ல நல்ல விஷயந்தான். 9 டைமண்டில் ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு லிமிட்டட் ஆஃபர் 3 இருக்குது, பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக 1000 டைமண்ட்ஸ் கீழே தான் வரும். நீங்கள் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு இதை எடுத்துருங்க. உங்கள்கிட்ட டைமண்ட் இருந்துச்சு, என்கிட்ட தாம்சன் கன் ஸ்கின் இல்லைனா மட்டும் எடுங்க, நான் கம்பல் பண்ணல. எனக்கு இந்த தாம்சன் வேணும், எந்த தாம்சனுக்கு ஸ்கின் இல்லை, அதனால தான் எடுக்கிறேன், இல்லைன்னு தான் நினைக்கிறேன். போய் பார்க்கணும் இருக்குதா என்னன்னு தெரில. பேக்கு அதெல்லாம் இன்னும் பழைய காலத்து பேக் பேக் மாதிரி இருக்குது, என்னன்னே தெரில. 69 டைமண்ட் ஆடாதா, 69 டைமண்ட்க்கு போய் பெட் ஃபுட்டை தராங்களே, இப்போ 99 டைமண்ட்க்கு பவுண்டி டோக்கன் தந்துடுவாங்களா? ஆமாங்க, சில ஏமாத்துறாங்க, என்ன 99 டைமண்ட்க்கு போய் ஒர்க்கே இல்லாத என்னென்னமோ தராங்க. போன தடவை மேக் விழுந்துச்சு 199, இது தடவை விழுந்துமா தாம்சன் விழுந்துச்சா வேறு லெவல் தான். ஓகே, ஒரு தடவை தான் லக் அடிச்சிது, மறுபடியும் லக் அடிக்கல, சப்போர்ட் தள்ளித்தாங்க. ஓகே, கடைசியாக இருக்குது இந்த ஒரு கன்று தான், இதுக்கு நம்ம 500 டைமண்டை கொடுக்க வேண்டியதான். ரைட்டு கொடுத்து எடுத்தாச்சு. த்ராஷ் மெட்டாலிக், பரவாயில்ல, தராசு மெட்டாலிக்னு என்னென்னமோ பேர் வச்சுருக்காங்க. கன் ஸ்கின் நல்லா தான் இருக்குது, பவர் டேமேஜ் ரேஞ்சு கொடுத்து வச்சுருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன், ரிவ்யூ வேணால் சொல்லுங்கள், அதேமாதிரி கேரக்டர் ரிவ்யூ வேணுன்னாலும் சொல்லுங்கள். கேரக்டரை நான் யூஸ் பண்ணி பார்க்கணும், லெவல் மேக்ஸ் பண்ணி. தாம்சனுக்காக ஸ்கின்னு இருக்குது, ரேட் ஆஃப் ஹயர் அக்யூரசி, ஸ்கின்னு வச்சுருக்கேன், பரவாயில்ல. இது இது லெஜெண்டரி ஸ்கின்னா, பரவாயில்லையே, இதான் வெறும் நார்மல் கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுகள் வரும்னு நினச்சேன், பரவாயில்ல, லெஜெண்டரி ஸ்கின் இது. ஓகே, தாம்சன் நல்லாயிருக்கு, நான் உங்களுக்கு மற்ற ரிவார்ட்ஸையும் காட்டுறேன், இருங்க அதுமாதிரி செக் பண்ணிக்கிறேன். பேக் பேக் எப்படி இருக்குது, அது ஒரு பழைய காலத்து பேக் பேக், என்கிட்ட இருக்குதான்னு வேறு தெரியல, அது ஓகே இல்லாத பேக் பேக் தான், ஆனால் இது அந்தளவுக்குலாம் ஒன்றும் ஒர்த் இல்லை. சர்ஃபோர்டு கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்துச்சு, எப்படி இருக்குது. ஓகே, எஃபெக்ட் இருக்குது சர்ஃபோர்டெலாம் நினைக்கிறேன், அது செக் பண்ணால் தான் தெரியும். பேராஷூட்டு எல்லாம் எக்ஸ்பென்ஷன் பேக் தான், டவுன்லோட் பண்ணால் தான் தெரியும். ஓகே, நம்ம அடுத்து நமக்கு அப்டேட்ஸ் இருக்குது, மெக்லரன் அப்டேட் ஒன்றும் புட்டு போன அப்டேட் இருக்குது, அதை நான் அந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். இதுதான் மக்களே அந்த இது பாருங்கள், மெக்லரனுக்கு 4 கார் ஸ்கின் வர வேண்டியது இருக்குது, அதில் எந்த ஒரு கார் ஸ்கின் தான் மெயினான கார் ஸ்கின்னு, ரேஸ் காருக்கான ஸ்கின்னு. நம்ம அந்த எமோட்டோ எடுத்த மாதிரியே அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கார் 4 கார் டிசைன் பண்ணி விட்ருக்காங்க. இது இந்த ஓபி 29 நமக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க, அது எந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் வரும்னு தெரில.
ஒவ்வொரு காருக்கும் இதே அதே மாதிரி பவர் இருக்கு. இந்த நாலு கார்ஸ்கினும் ஒவ்வொன்றும் லான்ச் பண்ணுவாங்க. இதில் நமக்கு ஒரு கார் ஃப்ரீ, அதே மாதிரியே மெக்லாரனில் கொடுத்த மாதிரி இந்த ஒரு காரும் ஃப்ரீயாக தருவாங்க. இந்த கார் தான் சிங்கிள் டாப் ஸ்பீடு டேமேஜ் ரிஃப்ளெக்ஷன் மைனஸ்னு இருக்குது. இந்த கார் ஸ்கின் வந்து நமக்கு ஃப்ரீ தான். மற்றதெல்லாம் நமக்கு எதுவும் ஃபஸ்ட்டு ரெண்டு அதே மாதிரி டோக்கன் டவரில் விட்டுட்டு இன்னும் ஒன்று வந்து எதாவது டாப் ஸ்பீனில் கூட விட வாய்ப்பு இருக்குது. நம்ம அது பார்ப்போம். நமக்கு நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பண்டில் இன்னும் லான்ச் ஆகவே இல்லை. இது ஓபி 28 லான்ச் ஆகும்னாங்க. இன்னுமே லான்ச் ஆகிட்டு தான் இருக்குது. இது எப்போ தான் லான்ச் ஆகும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சில சர்வருக்கெல்லாம் வெப் இவெண்ட்டில் தான் லான்ச் ஆச்சு. நமக்கு பார்ப்போம், நம்ம கன்ஃபார்ம் வரும். ஆனால் எப்படி வரப்போகுதுன்னு தெரில இந்த பண்டில். இந்த பண்டில் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக டைமண்ட் கொடுத்து வாங்கணுமான்றான் யோசிக்கினேன். ஓகே, நெக்ஸ்ட்டு டைமண்ட் ராயலி தான் பார்த்துக்கோங்க. நிறைய சர்வருக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. இது ஒரு வித்தியாசமான பண்டில், ஃபியூரி ட்ரைவ் பண்டில்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு நெக்ஸ்ட்டு டைமண்ட் ராயல். நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் யோசிங்க எடுக்கணுமான்னு. இல்லைனா சேர்த்து வச்சுக்கோங்க வவுச்சர்ஸ் தான். அதுக்கடுத்து வர டைமண்ட் ராயலை பார்த்துக்கலாம். இந்த பண்டில் அந்தளவுக்கு வசி பண்டில் மாதிரி இருக்குது. ஓகே, இது நமக்கு முக்கியமானது. டாக்கர் ஜெர்சி 2.0. நமக்கு ஆல்ரெடி டாக்கர் ஜெர்சி வந்து ராயல் விட்டாங்க, டாக்கர் ராயல்னு சொல்லி. அதே நமக்கு எக்கச்சக்கமான டைமண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் செலவு பண்ணி எடுத்திருப்பீங்க. அதை அவங்க விட்டது காரணம் இது தான். அதெல்லாம் கொஞ்சம் ரேராக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் ரேர் ஆகாது, இனிமேட்டு இது தான் ரேர் ஆக போகுது. ஏன்னா இதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்ஸு ஷூஸ் சேர்த்து கொடுக்குறாங்க இதுக்கு தனியாக. இது ஒருவேளை தனி ராயலில் கூட மறுபடியும் வரலாம். நிறைய சர்வருக்கு இது வந்துருச்சு, பிரேசில் சர்வருக்குலாம் வந்துருச்சு. டைஸில் ஒரு டைஸ் ஈவெண்ட் மாதிரி இருந்துச்சு, அதை நான் இப்போ காட்ட முடில. அந்த ஈவெண்ட்லாம் தான் வச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன். நீங்களும் உங்கள்கிட்ட ஒரு சர்வர் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இதில் எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா இருக்குது. இனிமேட்டு இதுதான் ரேராக போகுது. பழைய சாக்கர் ஜெர்சியெல்லாம் இவங்க விற்று முடிச்சுட்டாங்க, நிறைய டைமண்ட் அதில் சம்பாதிச்சிட்டாங்க. சாரி, நம்மள்ட்ட வந்து டைமண்ட் பிடிங்க, அவங்க நல்லா லாபம் பார்த்துட்டாங்க. இதில் நமக்கு இந்த சாக்கர் ஜெர்சியில் வரப்போகிற மெயினான இது இதுதான். மெயினானதுனால் இவ்வளோ தான் இருக்குது மெயினானது. இதுக்கு ஏதாவது தனி ராயல் விடலாம், இல்லை அவங்களுக்கு வந்த மாதிரி டைசி ஒன்றில் கூட நமக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதில் எல்லா பண்டிலும் பாருங்கள் எப்படி எப்படி இருக்குன்னு. எனக்கு இந்த பிளாக் கலர் பண்டில் பிடிச்சிருக்கு. பிளாக் வித் எல்லோ, பிளாக் வித் ரெட்டு வந்துச்சு, அது கூட நல்லா தான் இருந்துச்சு. எல்லா பண்டிலும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதை எடுக்கிறதுக்கு தான் எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆக போகுதுன்னு தெரில. இதுக்கு தனியாக டைமண்ட்ஸ் கொடுங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த சாக்கர் ஜெர்சி நமக்கு ஓபி 28 காட்டினாங்க வருமானு, பட் அது வரல. நமக்கு சில அப்டேட்ஸு அப்புறம் ஃபோர் டைமிங்ஸு கொலாபரேஷன் கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிடுச்சு. இது ஓபி 29 மேக்ஸிமம் வர சான்ஸ் இருக்குது. இன்னும் ஓபி 29 வர வேண்டிய பண்டில்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கெல்லாம் நடுவில் இது வருமானது தெரியலை, பொறுத்து இருந்து தான் பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம HD Gamer சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.